Infinix Note 40 Pro ஓட unboxing நாங்க போட்டுறோம். அது பார்க்கலனா கண்டிப்பா போய் செக் பண்ணிருங்க. ஆனா அந்த வீடியோல நான் என்ன சொல்லிருந்தேன்னா, இது வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கனா பெட்டர் ஃபோன்ஸ் இருக்குங்க மார்க்கெட்ல. நான் வேண்டாம் தான் சொல்லுவேன். And அதோட சின்ன தம்பி Infinix Note 40 வந்திருக்குங்க. ரெண்டு பாக்ஸ் உள்ள அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா, என் பேர் ஹர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? சரி, ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அர்ணவே. ரெண்டு பாக்ஸு இன்ஃபினிக்ஸ் பாக்ஸ்லலாம் எக்கச்சக்கமாக எழுதியிருப்பாங்க. கொஞ்சம் டாக்கியாக இருக்குல்ல உண்மை சொல்லணும்னா? விட்டுரு. இது ஃபோனு சைடில் வைப்போம். ஓகே பாரு, சார்ஜர் பாக்ஸில் 33W சார்ஜர் உங்களுக்கு கிடச்சிரும். அது கூட ஒரு Type A to Type C கேபிள் கொடுத்துட்றாங்க. இன்ஃபினிக்ஸ் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸும் கொடுத்துருவாங்க. இன்ஃபினிக்ஸோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறுங்க. அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோனோட மேக்ஸேஃப் கனெக்டர் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ட்ராயிங் பண்ணி வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதில் ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்னா சொல்கிறேன், அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். குவாலிட்டி, கேஸ் குவாலிட்டி இஸ் வெரி வெரி நைஸ். உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குது. அது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸா, சரி அர்ணவோட லேப்டாப்பில் இன்ஃபினிக்ஸ் ஸ்டிக்கர்ஸாக ஒட்டி விட்டுறலாம். Oh, then it makes more sense. Manuals, SIM ejector tool. Hey, unboxing is never ending unboxing. இது வேற என்னது? ப்ராப்பரான டெம்பர்ட் கிளாஸுங்க. அண்ட் அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வெட் வைப்ஸு, ட்ரை வைப்ஸு, டஸ்ட் அப்சார்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு குறை வைக்கல. 20,000 கீழே என்னெல்லாம் கொடுக்கலாமோ அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் இது இந்த மேக் பேட். ஸோ வயர்லெஸ் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே அண்டர் 20,000 rupees எந்த பிராண்ட் கொடுக்குறான்? உண்மையாக சொல்லணும், அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தாறுமாறான வேல்யூ ஃபார் மணிங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக எனக்கு குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஐ அப்ரிஷியேட் திஸ் அ லாட். ஓ வா, வெயிட்டாக இருக்குது. ப்ராப்பரான மேக்ஸேஃப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் மட்டும் செக் பண்ணி பார்த்துலாம் குயிக்லி. 50 கிராம் வெயிட் இதுக்கே இருக்குது. ஏய், இது ஒட்டுச்சு. மேக்னெட்டிக். எல்லாத்தையும் சைடில் வைப்போம், க்ளீன் பண்ணுவோம் ஏரியாவை. ஆச்சா, நம்ம ஆஃபீஸில் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது, பேர் தான் அர்ணவ். எது எடுத்தாலும் தட்டி விட்டு, எது எடுத்தாலும் உடைக்கிறது. இருக்கிறதுலே அதிகமாக ஃபோன்ஸ் உடைச்சிருக்கிறது ஆஃபீஸில் அர்ணவ் தான். ரெண்டு ஃபோனு நோட் 45G. ஓ நைஸ் டிசைனுங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆக்சுவலி ஐ ரியலி லைக் இட். க்ளீனாக வச்சிருக்காங்க இந்த டிசைனில், சும்மா ஜிங்குச்சான கலர்லாம் கொடுக்காம. ஓ ஐ ஆக்சுவலி லைக் இட். ஃபுல் பிளாஸ்டிக் பாடி தான் கண்டிப்பாக. ஆனால் இந்த கேமரா மாடியூல், கேமரா டெக்கோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இட் லுக்ஸ் வெரி 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 குட். சைடில் வந்து உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு மெட்டல் ஃபீலிங் கொடுக்குறதுக்கு. நிறையா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒட்டுது இதில், பட் ஸ்டில் இட்ஸ் வெரி நைஸ். இந்த கேஸ் போட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? வாவ், குட் ஃபிட்டிங், குட் கேஸ். அதே மாதிரி இதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓ டேம் நைஸ். கிளீனஸ்ட் இன்ஃபினிக்ஸ் டிசைனுங்க. ஃபோன் ஆகட்டும், இந்த கேஸ் ஆகட்டும், அதுக்கு மேலே இருக்க சார்ஜர் ஆகட்டும், பட் இட் டஸ் ஃபீல் ஹெவி உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா ஆல் டுகெதர் செட்டப் எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்ப்போமா? ஒரு செக் பண்ணி பார்த்துடலாம். 258 கிராம். ஓ லெட்ஸ் டூ சம்திங் இன்ட்ரெஸ்டிங். ஒவ்வொன்றா ஒவ்வொரு பீஸாக கழட்டுவோமா? இது எடுத்தா 50 கிராம் குறைஞ்சதா 52 கிராம், 206 கிராம்ஸ் ஆச்சு. அண்ட் இது எடுத்தா 186.9 grams. இதான் ஃபோனோட weight. And that is without screen guard. ஆமாம், screen guard install பண்ண நாங்கள் இன்னும். Infinix Note 40 டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு, பார்க்குறது நல்லா இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கு ஆஃப்கோர்ஸ் பெரிய ஃபோனாக இருந்தாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சிருக்காங்க. இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே வால்யூம் ராக்கர் இருக்குது, அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் சவுண்ட் பை JBLனு ஒட்டியிருக்காங்க, ஒட்டில் ஆக்சுவலி எச் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து Type C 2.0 போர்ட் இருக்குது, அது பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க, மைக் இருக்குது. இந்த பக்கத்துல சிம் கார்டு ட்ரே. லெட்ஸ் டேக் a look at the SIM card tray. SIM card tray-யோட அலைன்மென்ட் பாருங்களேன், கொஞ்சம் நடுவுல அலைன் பண்ணியிருந்தா அழகா இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஓகே, இன்ஃபினிக்ஸ் பரவாயில்ல. இது இருக்கிறதுலே பெஸ்ட் இன்ஃபினிக்ஸ் டிசைன் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ ப்ராப்பரான உங்களுக்கு டூவல் நானோ SIM கார்டு சப்போர்ட் அண்ட் மைக்ரோSD கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப் டு 2 GB கார்டு சப்போர்ட் பண்ணுங்க. 2 GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நீங்க அதிகமாக. I know I am saying out of what if. Arnav man, you disturb me a lot. 2 GB உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நீங்கள் ஏற்றிக்கலாம். அண்ட் டாக்கிங் அபவுட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், உங்களுக்கு வந்து 8 GB 256 GB ஒரு சிங்கிள் வேரியன்ட் தான் கிடைக்கும். 8 GB RAM இருக்குது, ப்ளஸ் அவங்க 8 GB வர்ச்சுவல் RAM இருக்குன்னு சொல்கிறாங்க, which is pointless. பட் 8 GB 256 GB ஸ்டோரேஜ் ஒரே சிங்கிள் வேரியன்ட், which is nice. ஓவராலாக டிசைனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் குட். IP53 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க, ஸோ தட்ஸ் வெரி குட் அஸ் வெல். ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக பண்ணல இது வரைக்கும், அண்ட் தட் இஸ் அ ட்ராப் டெஸ்ட். நத்திங். நீங்கள் 2 TV தானே சொல்லாதீங்க. 2 GBன்னு சொன்னேன். உன் காதில் டிவி இருக்கு. ஓ ஓ 2GB. तू दिख भी नहीं रहा उसमें एक्चुअली. यस असिंगपट्टा इरशाद ரொம்ப அசிங்கப்பட்டா. 2 TB memory card support. இது எப்படி edit பண்ற போறாங்கன்னு தெரியல எனக்கு. But it's going to be fun. Hey editor please கொஞ்சம் take care okay? Nope. Display வந்து உங்களுக்கு ஒரு 6.78 inch flat display கொடுத்திருக்காங்க. 120 Hz refresh rate உள்ள LTPS panel, AMOLED panel வேற. So let's take a look at that. Phone switch on ஆயிட்டு இருக்கு. Wow, it's taking a long time to switch on man. Arnav biryani treat webpa 1 million subscribers achieve pannona 50 subscribers ku naanga Chennai la vande biryani kodupom kandipa kodupom. But 1 million subscribers within 2024 ah neenga panniringa enak adula doubt e illa. All right. Oh wow, this is a nice display. Chinna bezels da koduthirukanga, not too big. Enna konja size different ah irukku. Sides la neenga paathina ungalku vande slim bezels koduthirukanga, maleyum keeleyum konja thick ah irukku. But still I like it. Very nice looking display and 120 Hz refresh rate neenga paathina smooth ah irukku. Touch pandradhukku touch response nalla irukku. And naanga test panni paathom. Idla neenga paathina ungalku YouTube la HDR support koduthirukanga, Netflix la HDR support illa. But that's okay. In the price range la vande generally kodukka maatanga. Adha neenga paathina idla vande 2160 Hz PWM dimming um koduthirukanga, which means that low light flicker la unga kannukku prachana varakoodadhu, which is very nice. So display quality and a of course vibration feedback okay da in the price stage gently nalla irukadu. Of course vibration feedback okay da in the price stage gently nalla irukadu. Yo Sami gambara hey koodnu paangada. In-display fingerprint scanner. It's very fast to unlock, no problem. Oh, brightness 1300 nits peak brightness and HDR. But naanga sunlight legibility in the price range, it's not too bad. So, display is good, design is good. Processor konja weak ah irukra maadhiri enakku thonuchu. Yana 20000 kulla neenga paathina ungalku nalla processor ipo koduttranga nariya phone brands. Idla ungalku Dimensity 7020 chip koduthirukanga. Dimensity 7020 neenga Dimensity 930 oda rebrand da ungalukkum theriyum namakkum theriyum. And 8GB RAM type neenga paathina LPDDR 4x koduthirukanga. UFS 2.2 storage da kadikum, 3.1 illa. So performance kaga neenga or phone theetirukina Infinix Note 40 under 20000 average performance da kodukum. Yena AnTuTu la vande 480000 score da kadichidhu. And gaming neenga panna virumbringa na or 40 fps gaming pannalam. Ana kandipa inda processor la inda phone soodakadhu. So it runs cool, that's not a problem. Battery vande ungalku 5000 mAh battery koduthirukanga, 33 watt charging support கொடுத்திருக்காங்க. பட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராப்பரான MagSafe மாதிரி அது அவங்க என்ன சொல்றாங்க MagPad சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. அது 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பிளஸ் பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. பைபாஸ் சார்ஜிங்னு பேர் வச்சிருக்காங்க. பட் தட்ஸ் a weird name. ஏனா உண்மை சொல்லணும்னா அது ஃபோனை சார்ஜ் பண்றது இல்ல. நம்ம எப்படி லேப்டாப் வந்து டைரக்டா பிளக்ல இருந்து கனெக்ட் பண்ணி ஓட்றோமோ அதே மாதிரி இந்த ஃபோனையும் நீங்க கேம்ல ஆடும்போது பிளக் பண்ணி நீங்க டைரக்டா யூஸ் பண்ணலாம் without having to charge. சோ பவர் சோர்ஸை யூஸ் பண்ணி நீங்க ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் விஷயம் எந்த குறையும் வைக்கல. 14 5G band support கொடுத்திருக்காங்க. NFC support இருக்கு. இன்ஃபேக்ட் பாக்ஸ்லயே போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்ல Bluetooth 5.2 சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. Wi-Fi 5 சப்போர்ட்டும் இருக்கு. So all of that very good. In fact நாங்க Airtel Jio டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். It works very very good. Okay, software பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு XOS 14 based on Android 14 கிடைக்கும், which is very good. அது மட்டும் இல்ல Infinix வந்து 2 வருஷம் software updates கொடுப்பாங்களாமா, 3 வருஷம் security updates கொடுப்பாங்களாமா, which is fantastic. ஆனா இது வந்து ஒரு promise தான். எப்படி politiciansலாம் promise பண்ணி நாங்க இது கொடுப்போம் அது கொடுப்போம்னு சொல்லி உங்க ஓட்ட வாங்குறாங்களோ அதே மாதிரி Infinix உங்க காசை வாங்க try பண்றாங்க. I mean if they give it then good, if they don't then bad. அர்ணவுக்கு லைட்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபோன்லயே லைட் இருக்கு. அத பத்தி சொல்ல மாட்டேன். Of course halo light னு கொடுத்திருக்காங்க. So notificationக்காக நீங்க வந்து இந்த லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். But எனக்கு க்ளீனான டிசைன் actually பிடிச்சிருக்கு. So I prefer that. அர்ணா சொல்றான் Infinix வந்து இதுல AI activated halo lighting இருக்குன்னு சொல்றாங்க. லைட்ல என்ன AI? லைட் அடிக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுனா அவ்வளவுதான். சரி அங்க இருக்க அந்த 4 lakhs ன்ற AI நம்ம ட்ரிகர் பண்ணும்போது லைட் அப்படியே பல்ஸ் ஆகும். என்னடா அநியாயம் பண்றாங்க. அது AI ஆன் பண்ணும்போது அந்த லைட் வரும். அதனால AI லைட்டிங்கா? டேய் இதெல்லாம் டூ மச்சா இல்ல. உன் பேர் AI னு வெச்சிட்டேனா ஆர்னோ இன்டெலிஜென்ஸ். சரி இந்த ஏஐல விடுங்க. சாஃப்ட்வேர்ல ஒரு விஷயம் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா ஒரு மாதிரி கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏன்னா வெறும் 35 ஆப்ஸ் தான் ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா கிளீனான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. பிளஸ் எக்ஸோஸோட அனிமேஷன்ஸ் அது இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா கிளீனா வச்சிருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. அப்புறம் ஏஐ வால்பேப்பர் ஜென்ரேட்டர் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் நீங்க கேட்பீங்க ஐயோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவ் ஃபோன்ஸ்ல பவர்ஃபுல்லான ஃபோன்ஸ்ல தான் கொடுப்பாங்க அப்படின்னு. பட் இதுல இருக்க ஏஐ வால்பேப்பர் ஜென்ரேட்டர் வந்து டைரக்டா கிளவுடுக்கு போயிட்டு அங்கிருந்து ப்ராம்ப்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு வால்பேப்பர் ஜென்ரேட் accommodate பண்ணி கொடுக்கும். பண்ணது ஓரளவு it's not too bad, but இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு daily limit 6 wallpapers தான் நீங்க பண்ண முடியும். சாஃப்ட்வேர்ல நிறைய விஷயம் கொடுத்திருக்காங்க. In fact repair mode னு ஒரு ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. Samsungல இருக்க maintenance mode இருக்குல அதே மாதிரி தான் இந்த repair mode. So நீங்க repairக்கு ஃபோன் கொடுக்கும்போது உங்க டேட்டால பாதுகாத்து வெச்சுக்க விரும்பறீங்கன்னா then you can switch on the repair mode and technician வந்து உங்க private dataவை access பண்ண முடியாது. Okay, cameras பத்தி பேசலாமா? பின்னாடி உங்களுக்கு 108MP primary camera கொடுத்திருக்காங்க. Depth sensor இருக்கு. Of course depth sensor useless தான். And frontல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 32MP selfie camera கொடுத்திருக்காங்க. நாங்க இந்த ஃபோன் வச்சு சில போட்டோஸ் எடுத்தோம். Primary camera performance okay தான். Daylightல low lightல average ன்னு சொல்லலாம். Selfie camera பரவாயில்லை okay. வீடியோ வந்து உங்களுக்கு 2K 30fpsல ரெக்கார்ட் பண்ணலாம். Primary camera and front camera வச்சு. சோ எடுத்திருக்க போட்டோஸ்லாம் உங்க ஸ்கிரீன்ல இப்போ உங்களுக்கு தெரியும். அதாவது நாங்க என்ன பண்றோம்னா ஒரு G Drive linkல போட்டு descriptionல போட்டு வச்சிரோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலனா கண்டிப்பா comment sectionல சொல்லுங்க. சோ pricing நீங்க பாத்தீங்கன்னா 20000 கீழ உங்களுக்கு retail price 19999 தான். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. சோ 17999க்கு நீங்க வாங்கலாம். அது மட்டும் இல்ல ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வேற கொடுக்கறாங்க. சோ நீங்க வந்து உங்க பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்கன்னா அதுக்கு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க உங்களுக்கு இந்த MagPad சார்ஜர் இருக்குல அது ஃப்ரீயா கொடுக்கறாங்க. இன்னொரு MagCase பேக் கேஸும் ஃப்ரீயா கொடுக்கறாங்க for a limited period only, which is very very nice. என்ன சொல்றது Infinix என்ன பண்றாங்கன்னா நீங்க 20000 கொடுத்தீங்கன்னா பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு என்னலாம் தேவையோ அதுக்கு மேலே நாங்க கொடுத்துருவோம்னு சொல்றாங்க. And அதுக்காகவே நிறைய பேர் வந்து இத கன்சிடர் பண்றாங்க. ஏனா எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு செலவு பண்ணனும் அவசியம் இல்ல. And அக்சஸரீஸோட குவாலிட்டி கூட நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. It's nice. நான் ஒரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கலாம் இருந்தேன். Infinixோட நிறைய யூசர்ஸ் இருக்கீங்க தமிழ்நாட்டுல. And that is why you watch our videos as well. அது ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். ஆனா what I want to ask now, service center experience எப்படி இருக்கு Infinix usersக்கு? நல்லா இருக்கா? ஓகேயா இருக்கா? Is it good, bad? Commentsல சொல்லுங்க. But overall in the Infinix Note 40, Note 40 Pro comparison it's definitely a decent buy. கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு. கேமராஸ் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் பேலன்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. பிளஸ் வயர்லெஸ் சார்ஜிங் 20000 கீழ ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் ஃபீச்சரா எனக்கு தோணுது. Of course it's not needed, but overall our package I like it. Note 40 Pro comparison in the Note 40 வந்து it's still a better balanced package. நீங்க என்ன நினைக்கிறீங்க Infinix Note 40 பத்தி? கண்டிப்பா comment sectionல சொல்லுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது Trakin Tech, click Trakin Tech Tamil.